பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எலிமினேஷனுக்கான ஓட்டிங் நடக்குது. இதுதான் இனைய ஃபர்ஸ்ட் ப்ரொமோவாக இருக்குது. பிக் பாஸ் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வீட்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நடக்க போகுது. நீங்கள் எல்லாருமே உள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு, நல்லவங்க வேஷம் போடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு கண்டஸ்டன்ட் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே நாமினேஷனுக்கு ரெடி ஆகிடுறாங்க. முதல்ல அக்ஷரா யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இசைவாணியை நாமினேட் பண்றாங்க. இவங்க டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படினு சொல்றாங்க. அடுத்ததா அபிஷேக் அக்ஷராவை நாமினேட் பண்றாங்க. இவங்க இங்க கம்ஃபர்ட்டபிளா இல்ல அப்படினு சொல்லி அபிஷேக் அக்ஷராவை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு அப்புறமா இமானநாச்சி அபிநயை நாமினேட் பண்ணுறாங்க. அதே போல் மறுபடி அபிநய் யாரை நாமினேட் பண்ணுறாரு அப்படின்னா, இசைவாணியை நாமினேட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களால இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரோடையும் ஜெல்லாக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வீட்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நடக்கும் போது இதில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அனிமூன் பீரியட் மாதிரி. ஓகே, அதாவது ஜாலியாக ஒரு வானத்தை போல வீடு மாதிரி, எல்லோரும் இருந்துட்டு எந்த வித டென்ஷனும் இல்லாமல் யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அந்த டென்ஷன் இல்லாமல் அது ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கும் இன்னைக்கு வந்து ஆப்போசிட்டாரு நம்ம ஆண்டவர், ஆளப்பட்ட ஆண்டவர் கரெக்டாக ஆப்போசிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம நமிதா மேட்டர்ல தான் ஆரம்பிப்போம். எஸ். ஸோ நமிதா வந்து உள்ளே போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய நிறைய பொருளிகள் வருது. அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துச்சுட்டு, அந்த மாதிரி உங்கள் காதுக்கு வந்த பொருளிகள் என்ன? என் காதுக்கு வந்தது என்னென்னா, லைக் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் எனக்கு வந்தது, வேர் அண்ட் விச் ஐ நெவர் வாண்ட் டு டாக். ஐ மீன், இப்போ நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன், அபிஷேக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனையான மாதிரியும், அங்கே தகாத வார்த்தைகள்னால சண்டை வந்த மாதிரியும், அங்கே பிக் பாஸ் வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மாதிரியும், அண்ட் அங்கே கண்ட்ரோல் ஆகாமல் சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட் ஆனதுனால அவங்க வந்து மென்டலாக அஃபெக்ட் ஆகி, ஐ மீன் லைக் ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஷி வாண்ட் கோ அவுட் ஆஃப் தி ஷோ, அண்ட் தி ஷோ த்ரூட் ஹர் ரெட் கார்டு. ஓகே, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. யா, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கமல் சார் சொல்லியிருப்பார். அது ஆமாம், அதை அதை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எப்படின்னா, சி இப்போ லைக் தவிர்க்க முடியாத காரணங்கன்ற மாதிரி, ஏன்னா இது வரைக்கும் ரீசன் சொல்ல முடியாம ரெட் கார்டு பாஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு இன்னொரு அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு இது வரைக்கும் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். மகத்துக்கும் சரவணன் சாருக்கும். சரவணன் சாருக்கு கொடுத்தது நியாயமே இல்லாத ஒரு மேட்டர் தான். ஏன்னா இப்பவும் கேட்டிங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்லும் போதும் அதை அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்ல காட்டிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. மகத்துக்கும் டேனியோட ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை அடிதடி ஆனதுனால மகத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக கமல் சார் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு வந்து ஏதோ வீசிங் ப்ராப்ளம், அதனால அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. அவங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பிக் பாஸ் போவாங்க. கண்டிப்பாக இப்படிதான் எனக்கு வந்து சோர்சஸ் சொன்ன விஷயங்கள். ஸோ எது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் யூனோ, இது வந்து விஜய் டிவி இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிச்சாங்கன்னா இட் வில் பி நைஸ். பிகாஸ் நமிதா மாரிமுத்து வந்து கம்யூனிட்டி சார்பாக உள்ளே போயிருக்காங்க. அங்கே உள்ளே என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் நம்ம எதையுமே லைக் அசியூம் பண்ணி பேச முடியாது. ஸோ இப்போ ஒரு வேளை யாராவது யூனோ லைக் அவங்க அவங்க ரொம்ப ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது யாராவது ரொம்ப ட்ரிகர் பண்ணி நடந்திருக்கலாம், இல்லை வெளியில் நியூஸ் வர்ற மாதிரி இவங்களே ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கலாம், இல்லை அது ப்ராங்காக என்னன்னு தெரியல, அவங்களுக்கு திடீர்னுட்டு நான் உங்ககிட்ட பேசினதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பீம் பேக்கில் 4:30 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எதுவுமே தெரியாது யாருக்கும் என்ன. இன்னைக்கு கூட நேற்று நான் எபிசோட காட்டல, அந்த ஏர்லி மார்னிங் எல்லாரும் எழுந்திருக்கிறது அந்த எந்த சீனுமே இல்லை. ஸோ என்னன்னா, இது வந்து மிச்ச கண்டஸ்டன்ஸு மேபி நிறைய யூனோ லைக் ஸ்பெசிஃபிக் ரீசன் சொல்லாமல் வெளியில் அமைச்சிருக்கலாம். பட் நமிதா மாரிமுத்து உள்ளே போனாங்க. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.